ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒரு சீன் பண்ணியிருப்பாப்ல, கூஸ் பம்ப் சீன்ஸ். இது ஒரு மாதிரி நூடாலாம் நடிச்சிருப்பாரு. அது ஜாதியை பற்றி சொல்லியிருக்காங்க, அது நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ் சினிமானாலே ரஞ்சித்துக்கு முன்னாடி இருந்துச்சு, ரஞ்சித்துக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு வரும் ப்ரோ. ஜெய் பீம்னு ஒரு மூவியே வந்திருக்கு. எதிர்பார்க்காத கேரக்டர் இந்த மூவியில. குருநாதரை வந்து ஒருத்தர் தப்பா பேசுறாருன்ற உடனே டாடி, அவர் நல்ல கேரக்டர். அந்த பூலவான் கேரக்டர் அது மாதிரிலாம் நினைச்சேன். படத்துல வந்து அந்த காலத்துல எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே நல்லா பண்ணியிருக்காங்க. ஜாதி மீறி பார்த்த படம் நல்லா இருக்கு. அந்த 15 கேட்டருமே எவ்வளோ அழகாக நம்ம யூஸ் பண்ணணுமோ அந்த டேரக்டர் அதை பெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாப்ல. இன்டர்வல் சீக்வன்ஸ்லாம் அந்த ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒரு சீன் பண்ணியிருப்பாப்ல, அதெல்லாம் கூஸ் பம்ப் சீன்ஸ். அதெல்லாம் ரொம்ப அருமையாக அந்த குற்ற உணர்ச்சியோட சுருங்கி படுத்திருந்த சீன்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி நூடாலாம் நடிச்சிருப்பாரு படத்தில். தரமான படம் கண்டிப்பாக பார்க்கலாம், நல்ல படம், நல்லா இருக்கு. ஒரு ஒரு கேரக்டரும் நமக்கு ஞாபகம் வச்சு ஒரு ஒரு ஃபைட் சீக்வன்ஸும் எங்கெங்கெல்லாம் ஒரு மாதிரி ஸ்லோ வர மாதிரி போச்சுன்னா டக்குனு ஒரு பாக்ஸிங் சீன் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. சனா மியூசிக் விளையாண்டுருந்தாப்ல கடைசி ஃபைட் சீன், அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன் டான்ஸ் ஆடுவாங்கல்ல பெஸ்ட். நான் சொல்லுவேன் டாடி தான் அவர் வந்து சைலண்டாக ஸ்கோர் பண்ணிட்டார். அவர் வந்து வெளியே தெரியல ஆனால் பயம் பண்ணிட்டார். பயங்கரமாக இருக்கு. நான் எல்லா பசங்களுக்கும் சம மோட்டிவா அப்பப்பா அம்பேத்கர் டிஎம்கே அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. சோ அதுதான் இருந்துச்சு, தவிர வேற எதுவுமே இல்லைன்னு. ஃபர்ஸ்ட் 1.5 hours வந்து படம் வந்து எப்படி போகுதுன்னு தெரியாது, அந்த அளவுக்கு படம் எடுத்தாங்க. 1.5 hours படத்தை முடிச்சிருக்கலாம், ஆனா அதுக்கப்புறம் 1 hour வந்து கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. ஓவரால் படம் வந்து நல்ல படம், ஆரியோட எஃபர்ட் நல்லா இருக்கு. இருக்கிற மெயின் கேரக்டர் பசுபதி தான், விருமான்ல இருந்து பார்த்திருப்போம் அவரோட பசுபதி ஆக்டிங். அந்த ஆக்டிங்ல இருந்து அவர் இன்ன வரைக்கும் பசுபதி தான் அங்க ஹைலைட். அதுக்கு அடுத்து தான் ஆரியாவே. தமிழ் சினிமானாலே ரஞ்சித்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ரஞ்சித்துக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு வரும் ப்ரோ. ஒரு அம்பேத்கரோட பிக்சர் வைக்க முடியாம பண்ணாங்க அத்தகட்டி ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இப்போ நம்மளால ஜெய் பீம்னு ஒரு மூவியே வந்திருக்கு. அது 10 வருஷம் ரஞ்சித் இல்ல அப்படின்னா அது எப்படி போயிருக்கும் நம்மளே பாத்துருக்கலாம். சோ ரஞ்சித் வந்தது டோட்டலா ஒரு சேஞ்ச் ஓவர் தான். நம்ம சினிமாவை எப்படி யூஸ் பண்ணலாம், பப்ளிக் எப்படி எடுத்துட்டு போலாம் மெசேஜ்ங்கிறது ரஞ்சித் தான். படம் வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. நம்ம படம் ஆரியா உடம்பெல்லாம் பயங்கரமா ஏத்தி இறக்கி ஷேப்லாம் கொண்டு வந்து பயங்கரமா இருக்கு படம். ஆரியாவும் சூப்பரா பண்ணியிருந்தாப்ல, தாழ்த்துப்பட்ட ஜாதி அந்த மாதிரி வருது. ஒவ்வொரு கேரக்டருமே அவ்வளவு தனித்துவமா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. 15 கேரக்டர், அந்த 15 கேரக்டருக்குமே உண்டான ஒரு இன்டென்ஸ் வந்து சூப்பரா கொடுத்திருந்தாங்க படத்துல, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த 15 கேரக்டருமே எவ்வளவு அழகா நம்ம யூஸ் பண்ணணுமோ அந்த டேரக்டர் அதை பர்ஃபெக்டா யூஸ் பண்ணியிருந்தாப்ல, அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நம்ம மெனக்கெட்டு பண்ணணும், அடுத்து நம்ம இறங்கினாலும் ஒவ்வொரு விஷயத்துக்கு மெனக்கெட்டு அதை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்தது அந்த சர்பேட்ட பரம்பரை. அது ஜாதியை பற்றி சொல்லியிருக்காங்க, அது நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பாரஞ்சித்த பத்தி அது நம்ம சொல்ல வேணாம், ஓப்பனா சொல்லக்கூடாது. அது இன்டெரக்டாவே சொல்லியிருக்காங்க, எல்லாமே கட்சியை பற்றி சொல்லியிருக்காங்க, எல்லாமே ஓப்பனாவே ரெண்டு கட்சி நம்மளுக்கு தெரியும் தமிழ்நாட்டில், அந்த ரெண்டு கட்சியை பத்தியுமே பேசியிருக்காங்க. ரிலீஸ் ஆன நைட்டு 12 o'clock பார்த்துட்டேன், நல்லா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கு சஜஸ்ட் பண்ண எல்லாமே நல்லா இருந்தா சொன்னாங்க, சூப்பராக தான் சொன்னாங்க. எதிர்பார்க்காத கேரக்டர் இந்த மூவியில, நான் எதிர்பார்க்கவே இப்பெல்லாம் கொண்டு வருவாங்க. நான் பாக்ஸிங்னா அந்த பூலவான் கேரக்டர் அது மாதிரிலாம் நினச்சேன், இதனால சூப்பராக எப்படி சொல்றது டிஸ்டர்பே ஆகாம அப்படி கொண்டு போயிருந்தாங்க. அது ஒரு ஒரு கேரக்டரும் மிஸ் ஆகும், இல்ல எல்லா கேரக்டருமே மெயினா கொண்டு வந்து படம் எடுத்துருங்க, கன்ஃபார்மா பாக்கலாம் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. ஜாதி மீறி பார்த்த படம் நல்லா இருக்கு எனக்கு. 2 rounds காலி பண்றான்னு சொல்லி கரெக்டா சொல்லி வச்சு பண்ணுவாரு. அவர் வந்து அதை சொல்லி வச்சு பண்றாரே இல்லைங்கிறது மேட்டர் கிடையாது. ஆன் ஸ்கிரீன்ல நல்லா இருந்துச்சு, ஏன்னா அவருடைய ஒரு குருநாதரை வந்து ஒருத்தர் தப்பா பேசுறாருன்ற உடனே அந்த ஒரு தாட் வந்து அவரை இம்ப்ரெஸ் பண்ணி அந்த மோட்டிவ்ல பண்ணாரு. அது உண்மையான அவரோட கேரக்டர்ல அவரு 100% பர்ஃபெக்டா பண்ணியிருந்தார். ஆரியா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் ஏத்திருப்பாரு, அதே படத்துல மறுபடியும் தொப்பெல்லாம் விழுந்து ரொம்ப ஹெவியா ட்ரெயின் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. தெரியும் பாக்ஸிங்ல நிறைய படம் வந்திருக்கு, நான் பார்த்துட்டு என்னடா படம் எப்படி இருக்குமோ என்னன்னு தெரியல. படத்துல வந்து அந்த காலத்துல எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே நல்லா பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் படத்துல ஓப்பனா சொன்னவர் இந்த படத்துல அது ஓப்பனா சொல்லல, நீங்க பாத்தீங்கன்னா அது தெரியாது என்னதுல. ஆனா இன்டெரக்டா பாரஞ்சித படத்தை பார்த்தவங்க மட்டும் தான் அந்த புரியும். இப்ப வந்து பாரஞ்சித பத்தி ஓவரால தெரிஞ்சு போச்சு, அதை வந்து இப்ப ஓப்பனா இந்த படத்துல காட்டல, காட்டாம இன்டெரக்டா நுணுக்கமா சொல்லியிருக்காப்ல. ஆனா அது வந்து மெயினா காட்டல, போர்ட்மேன்ஷிப் தான் இந்த படத்துல மெயின், அதை மட்டும் தான் குறிக்கோளா சொல்லியிருக்காங்க. ஆரியோட ஆக்டிங் வந்து நம்மளுக்கு தெரியும், எஸ்டானியா ஃபுல்லா பண்றாப்ல, அவருக்கு வந்து எமோஷனல் வராது, அந்த எமோஷன் வராது, அது மெயின். ஆனா வந்து ஆக்டிங் பக்கா. ஆரியாக்கு சம கேரக்டர் சூப்பரா நடிச்சிருக்காரு ஆரியா, படம் சூப்பரா இருக்கு. நல்லா பண்ணியிருந்தாரு ஆள், நல்லா ஒரு மாதிரி ஆக்டிவா ஒரு மாதிரி பயங்கரமா பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்தது. ஒவ்வொரு ரோலுமே சூப்பராகவும் இருக்கு, எல்லா கேரக்டருமே பாக்குற மாதிரி படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 3 hours போறது தெரியல, அந்த அளவுக்கு படம் ஒர்த்து தான். சனா மியூசிக் தான் ப்ரோ, சனா மியூசிக் பிரிஸ்டாரு. சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் மனசுல நின்று பேசுது. டாடி கேரக்டர் எந்த கேரக்டர் தான் ப்ரோ, அதான் எந்த கேரக்டர் வேணாலும் நம்ம தனியா நின்று பேசுவோம். உண்மையிலே சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலா ரஞ்சித்தை கேட்டு வாங்கின மூவி, நாங்க அதுக்கு ஒர்த்தாவே பண்ணியிருந்தாரு. அது வந்து எல்லா படத்தையும் இந்த பாடி ஏத்தி இறக்குறேன்னு பண்ணுவாங்க, ஏத்தி இறக்குறது யார்கிட்ட பண்ணா கரெக்டா இருக்குன்றது வந்து இருக்குது. விக்ரம் ஏத்தி இறக்குனாரு எல்லாம் பண்ணாங்க, பட் இது வந்து பர்ஃபெக்டா ஏத்தி இறக்கி ஆரியா அதை யூட்டிலைஸ் பண்ண, ஆரியா யூட்டிலைஸ் பண்ணார் ரஞ்சித்தும், ஆரியா அதுக்கு பர்ஃபெக்டா அதுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு ரஞ்சித்துக்கு. அதனால தான் அது படம் ஹோல்சமா இருந்துச்சு, இல்லைனா அது பிசுறு தட்டி இருக்கும். ஆரியா ஆக்டிங் நல்லா இல்லைன்னா ஆரியாவோட கரியர்னு எடுத்துக்கிட்டா இது நிக்கு பேசும் ப்ரோ, கரியர் பெஸ்ட். கபிலன் ரோல் வந்து ஆரியாங்கிற இதுல மைல்ஸ்டோனா இருக்கும் எப்பவுமே. அந்த மாதிரி வேற யாரும் பண்ணியிருந்தாங்கன்னா அது யோசிச்சு பார்க்க முடியல, ஏன்னா நிறைய பேர் பண்றதா இருந்துச்சு. கார்த்திகா போய் அப்ரோச் பண்ணியிருந்தாரு, சூர்யா பண்ற மாதிரி இருந்துச்சு, எல்லாருமே ஃபர்ஸ்ட் வேணாம்
வேணாம்னு சொல்லிட்டாங்க, வேற ஒரு கமிட்மெண்ட் இருந்தனால அது ஆரியா வந்து நான் பண்ணியிருக்கேன்றதை ப்ரூவ் பண்ணி காமிச்சு மூடி மனசுனா எதுவுமே சொல்ல. இப்படிதான் இருந்த விஷயத்த அப்படியே கன்வே பண்ணியிருக்காரு, இல்லாத விஷயத்தை ஒன்றும் கொண்டு வரல. புதுசாக சார்பட்ட பரம்பரைன்றது எப்படி இருந்தாங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரி எந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த இந்தியாப்பா பரம்பரை என்ன மாதிரி பண்ணாங்கன்ற என்ன விஷயம் இருந்துச்சோ, அதில் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளன்ஸ் என்னென்ன இருந்துச்சோ அதை அப்படியே சொல்லியிருக்கு. புதுசாக இந்த மிக்சரப்போ ஒரு பொருள் 1970 இருக்கு, அப்படிதான் இருந்த காலத்தில் கலைஞர் இருக்க போது அப்படிதான் இருந்தது. ஜாதி படம்லாம் சொல்ல முடியாது, ஜாதிக்கான படம் தான், ஆனால் அரசியல் படமும் கிடையாது. அரசியல் காண்டிலாம் பார்க்கணும்னா அது இஷ்டான படம் நல்லா இருக்கு. டாடி அவர் நல்ல கேரக்டர், பசுபதி வேற லெவல், ரொம்ப மோட்டிவேஷனலாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச மூவியாக இருந்தது. இப்போ வந்ததுலேயே இப்போ இந்த இயர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி சர்பட்டம், ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த லைட்டாக திணிச்சிருக்காப்புல, ரொம்ப டெப்த்தாக தெரியல, ஸ்போர்ட்ஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்சது, அந்த ஸ்போர்ட்ஸ்குள்ள பாலிடிக்ஸ் தெரிஞ்சது, அது தெரிஞ்சது ரொம்ப. வேற எதுவும் பெருசாக ரொம்ப டெப்த்தாக தெரியல, கேஸ்ட்டை பற்றி பெருசாக டெப்த்தாக தெரியல, பட் வச்சிருக்காப்புல நுணுக்கமாக இருக்கு, பிரில்லியண்ட்டாக இருந்தது. ரொம்ப பின்னாடி ஒர்க் பண்ணியிருக்காருங்கன்னு நிறைய தெரிஞ்சது, ஒர்க் நிறைய பண்ணியிருக்காரு, ப்ளஸ் அவருமே நிறைய கற்றுக்கிட்டாருங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எப்படி சொல்கிறது, அந்த எல்லா விஷயத்தையும் கோர்த்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம், அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. நான் டேரக்டர் ஒன்று நினப்பாங்க, ஆனால் வந்தது ஒரு வேறு மாதிரி வந்திருக்கும். இவர் நினச்சது கண்டிப்பாக வந்திருக்குங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இப்போ அவர் என்ன நினச்சாரோ அது வந்திருக்கு, முழுமையாக வந்திருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். வேற லெவலில் இருந்துச்சு படம் ப்ரோ, டேரக்டர் பாராட்டியவனும் ப்ரோ, அந்த இன்ஸ்பைர் பண்ணி எடுத்தது, நிறைய சீன்ஸ் இன்ஸ்பைர் பண்ணி எடுத்தேன்னு பேட்டியில் பார்க்கும்போது அது வேற லெவலில் இருந்துச்சு. செமையாக பண்ணியிருந்தாரு, சூப்பராக செமையாக பண்ணியிருந்தார். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேற லெவல், பாடிலாம் வெச்சிருக்காருல்ல பழைய படத்துக்கு பண்ணும்போது, கம்பாண்டி நிறைய வருஷம் ஒர்க் பண்ணிருக்காருன்னு சொன்னாங்க. ஆமா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. அப்புறம் தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கும் ப்ரோ, ஓடிடி ரிலீஸ் ஆனது கொஞ்சம் கஷ்டம் தான். கபிலன் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கே பிடி தாத்தா தான் காரணம். இந்த இடத்துல பிடி தாத்தா கொண்டு வந்திருக்கலாம், ரீஎன்ட்ரி காரணமே வந்து பிடி தாத்தா தானே. ஜாதி அரசியலை பத்தி பேசுறது முக்காவாசி தவிர்த்திருக்கலாம், ஏன்னா ஜாதிங்கிறத கொண்டுறாம இருந்திருந்தா இன்னும் படம் நல்ல மோட்டிவ் இருந்திருக்கும். ஆரியா எல்லாமே பக்காவா நடிச்சிருக்காங்க, பாக்ஸிங் சீன்ஸ் ரொம்ப ஒர்த்தா இருக்கு, ஆப்போனண்டும் நல்லா சூஸ் பண்ணிருக்காங்க, கேரக்டர் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு படம், சத்தியமாக எல்லாம் பார்க்கலாம். அவரோட ஒர்க் அவுட்டு அதெல்லாம் வந்து பக்காவாக இருக்குது. ஆனால் ஆக்டிங் லைக்கில் வந்துட்டு ரொம்ப சிம்டம்ஸாக தான் சொல்ல முடியும். பேசிக்காக நார்த் சென்னை அந்த சென்னையோட வெர்ஷனை காமிக்கிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் அதிலே புரிஞ்சுக்கணும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்காக லோ லெவலில் இருக்கிறவங்க நம்ம எப்படி இருப்போம், அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க அதை வந்து காமிச்சிருக்காங்க. நம்ம மெட்ராஸ் படம் எப்படி பார்த்தோம், இதே மெட்ராஸ் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, அதே லெவல் தான். ஆரியா சூப்பராக பண்ணியிருந்தாப்பில், டெடிகேஷன் சூப்பராக இருந்தது, ஆரியாவோட டெடிகேஷன் சூப்பராக இருந்தது. பாரஞ்சி சூப்பராக பண்ணியிருந்தார், பீரியடிக் இதெல்லாம் வந்து ரியாலிட்டியாக கொண்டு வந்திருந்தார், நல்லா டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருப்பார், பாக்ஸிங் பற்றிய டீட்டெயிலாக நல்லா ஒர்க் பண்ணியிருந்தார். ஓவரால் மூவி சூப்பராக இருந்தது, எல்லா கேரக்டரும் ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தார், அந்த மூவிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நல்லா இருந்தது. ஸோ எந்த இடத்துலையுமே போர் அடிக்கலை, அவரோட எப்பயும் போல வழக்கமான அரசியல் கலந்து சூப்பராக கொடுத்துருந்தார் படத்தில். டேரி கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சது, அவர் அந்த இங்கிலீஷ் அந்த பேசும்போது வந்து சூப்பராக பேசியிருந்தார், அங்கங்கே கொடுத்துருக்காரு கரெக்ட். ஆனால் அவங்களோட வாழ்வியல் அப்படி இருக்கணும் போது, ஸோ அவரோட ஃபீலிங்ஸ் அவர் தான் மட்டும்தான் சொல்ல முடியும், அவங்களுக்கு ஒரு வாழ்வியல் இருக்கும். ஸோ அவரோட வாழ்வியல் அதுதான், அதை மீறி அவரால் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் அதுக்குள்ளாரே அவர் வந்து வித்தியாசமாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நானும் கேள்விப்பட்டேன் பாரஞ்சித் மூவினாலே அப்படி தான் இருக்கும்னு கேள்விப்பட்டேன், ஆனால் இந்த படத்தில் ஒன்றும் அந்த மாதிரி இருக்க மாதிரி எனக்கு தெரியல. டிஎம்கே பத்தி வந்துச்சு, கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் பத்தி எல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க, ஆரியாவோட ஒழிப்புக்கு ஏத்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு, நல்லா பண்ணிருக்காரு. முத இருந்த படத்தை விட கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காரு, மாஸ்டர் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த படத்துக்காக அவர் ரொம்ப எஃபெக்ட் எடுத்திருக்காரு, உடம்பு இது பண்ணி குறைச்சி ஏத்தி நல்லா இருக்கு. நான் வந்து அந்த கண்ணத்தோட பார்க்கல, எனக்கு பொறுத்த வரைக்கும் படம் நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்காரு. தற்பேட்ட அந்த பரம்பரை பத்தி சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு விஷயத்த முடியாதுன்னு சொல்லும் போது நான் முடிச்சு காட்டுறேன்னு ஆரியா பண்ணது, அந்த ஒரு கான்பிடன்ஸ் அந்த படத்துல இருக்கு. படம் நல்லா இருக்கு, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. கட்சியை பத்தி பேசியிருக்காங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கொஞ்சம் தான் ஸ்லோவான மாதிரி இருந்தது, அப்புறம் மற்றபடி ஃபுல்லாக நல்லா இருந்தது.